வந்துட்டேன் நீங்க கிளம்பி, ஸோ வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி நிறைய பேர் எனக்காக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு. நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் முப்பாடைக்கு. ஸோ வெளியில் போகிறதா நான் வந்து மேபி அது என்னுடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னுடைய லாஸ்ட் வீடியோ கிடையாது, நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணல அன்னைக்கு. மேபி இருக்கலாம், ஒரு சின்ன மன கஷ்டத்தில் போயிட்டுருக்கு, மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ எனக்காக நிறைய பேர் ஆதரவாக குரல் கொடுத்துருந்தீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் யாருமே மனசை வருத்திக்காதீங்க, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எனக்காக குரல் கொடுத்தீங்க. நீங்கள் இன்றே ஒரு காவலர் ஆவறதுக்கு கண்டிப்பாக தகுதியுடையவர்கள் தான். நீங்கள் கொடுத்த ஒரு குரல் வந்து ஒரு நிஜமான ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு நம்பிக்கை, ஒரு திறப்புக்கான ஒரு வழியா தான் அது இருந்தது. சோ எனக்கு கூட சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ இதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். சார் என்ன விஷயம் அப்படின்றதுலாம் நமக்கு வேண்டாம், பட் ஆனால் நீங்கள் ஒரு காவலராக உங்கள் கடமையை செஞ்சுருக்கீங்க. எனக்காக குரல் கொடுத்த அனைவருமே ஒரு காவலராக, ஃபியூச்சர் காவலராக போகிறவங்க இன்றைக்கே அந்த குரல் கொடுத்து காவலர் ஆகிட்டீங்க, அதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்லிக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே நன்றி, நான் வந்துட்டேன் ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே கிளாஸஸ் நான் எடுப்பேன், டோன்ட் வரி, நான் அப்படிலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். ஸோ உங்களுக்காக தான் இங்கே இருந்து சேனல் ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ இவ்வளோ ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எங்கள் பக்கம் இருந்து என்ன சப்போர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்கோம். அதாவது உங்கள் கனவை வந்து 100% நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு எங்கள் தலை மேலே இல்லைனாலும், 50% நாங்கள் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்போம். மிச்சம் 50% உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நீ போடுற எஃபர்ட்ஸ் தான் வந்து உன்னை அந்த காவலர் பதவிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்க போகுது. ஸோ அதனால் வந்து தைரியமாக போங்க. எஸ்ஐ எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு 25ஆம் தேதி அப்படின்றது, மாதங்கள் வந்து உருண்டோடிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக அந்த June 25 வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் வரி பண்ணிக்காதீங்க. அதுக்குள்ளே நம்மளால் என்னென்னலாம் முடியுமோ அந்த வீடியோலாம் போட்டு உன்னை வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணி உன்னை ஒரு காவலர் ஆகிறதுக்கு நம்ம பண்ணிடலாம். போலீஸ் பிசி ஆகிறவங்களும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கான வீடியோஸும் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீ சைக்காலஜி ரெடி ஆனால் உங்கள் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், தூஸ் அசால்ட்டாக போய் அப்படி போட்டுருவேன். அதனால் நீங்களும் இந்த வீடியோவை கவனிங்க, நல்லா அறிவை வளர்த்துக்கோங்க. சைக்காலஜியை பொறுத்தவரை யோசிக்க தான் பழகணுமே தவிர வர க்வெஸ்சன்ஸ் தான் அதுதான் வரும், நம்மளால என்றைக்குமே ஷியூரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ யோசிக்கிறதுக்கான அறிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு க்வெஸ்சன் பேர் கொடுத்தாலும் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை கவனிங்க. ஆல்ரெடி புதிர்கள்ல 3 பகுதிகள் போட்டாச்சு, இந்த 4வது பகுதி இதோட புதிர்கள் வகுப்பு ஓவர் ஆகுது. ஸோ இன்னும் அதாவது 60 கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் அன்றைக்கி 40 கேள்விகள் பகுதி 3 ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸும் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பகுதி 4. இந்த பகுதி 4 நீங்கள் பார்க்க போகிறது 20 கேள்விகள். வாங்க பகுதிக்குள்ளே போகலாம் ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கீழே இருந்து போகிறேன். ஸோ எடுத்தோன்னே 56-60 கீழே இருக்கேன்னு பார்த்துறாதீங்க. ஸோ கீழே இருந்து போகிறேன். இந்த க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரிவிஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ 2 லாங்குவேஜ்லேயுமே க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ க்வெஸ்சன்ஸை வந்து முதல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு தமிழ் க்வெஸ்சன்ஸ் தான் தெரியும், அதனால நான் தமிழ் கன்வீனியன்ட்டுன்னு வச்சிடுறேன். பட் ஐ எம் மோர் ஆர்லெஸ் நான் கன்வீனியன்ட் இதில் தான், இங்கிலீஷில் தான். பட் உங்களுக்காக தமிழில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் தமிழில் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இங்கே வந்து உடனே எங்களுக்கு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. என்ன தான் நம்ம வந்து மதர் டங் வந்து நம்ம தமிழ் தான், என்ன தான் இங்கிலீஷோ இல்லை ஹிந்திலையோ இல்லை எதில் பார்த்தாலும் நம்ம மைண்ட் வந்து எதில் தான் ரீட் பண்ணும், நம்மளுடைய மதர் டங்கில் தான் ரீட் பண்ணும். ஸோ அவங்க மதர் டங்கில் தான் உங்கள் மைண்ட் அதை ஏற்றுக்குமே. அப்போ இங்கிலீஷில் க்வெஸ்சன்ஸ் பார்த்தாலும் அட்லாஸ்ட் உங்களுக்கு புரிய போகிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மதர் டங்கானா தமிழில் தான் உங்களுக்கு புரிய போகுது. ஸோ டோன்ட் வரி, இட்ஸ் ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் தான் இது. நம்ம இப்போ வந்து போக போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் தான். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த தமிழ் க்வெஸ்சன்ஸ் வச்சிடுறேன், ஈஸி தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, PQRST மற்றும் யூ ஆகியோர் 6 வெவ்வேறு நகரங்களான கொல்கத்தா, மும்பை, ராஞ்சி, டெல்லி, ஜெய்ப்பூர் மற்றும் புனேவிற்கு 3 வகையான போக்குவரத்துகளில் செல்கின்றனர். நல்லா நான் வச்சுக்கோங்க, மும்பைக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்க உடனே ஸ்பெல்லிங் தப்புன்னு சொல்லாதுங்க, மும்பைக்கு பாவரும் ஓகேவா. சரி ஓகே, என்ன நல்லா சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 6 பேர் இருக்காங்க நம்ம கிட்ட, PQRST U மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேருமே 3-6 விதமான நகரங்களுக்கு போகிறாங்க. அந்த நகரங்களுடைய பேரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கொல்கத்தா போகிறாங்க ஒருத்தர், மும்பை போகிறாங்க ஒருத்தர், ராஞ்சி போகிறாங்க ஒருத்தர், ஜெய்ப்பூர் போகிறாங்க, டெல்லி போகிறாங்க, புனே போகிறாங்க. ஸோ 6 பேர் 6 விதமான நகரங்களுக்கு போகிறாங்க. அந்த 6 பேரும் 3 வகையான போக்குவரத்துகளை பயன்படுத்துகிறார்கள். அதாவது வந்து 6 மெம்பர்ஸ் 3 வகையான டிரான்ஸ்போர்ட்ல 6 விதமான டெஸ்டினேஷன் போகிறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 கார், 1 ரயில், இன்னொன்று வந்து வானூர்தி. வானூர்தி என்ன, ஏரோப்ளேன். ஸோ கார், ட்ரெயின், ஏரோப்ளைனில் 3 பேரும் போகிறாங்க. அப்போது 6 பேர் 3 டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாங்களானே, மேபி 2 பேராக போகலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்மளா டிவைட் பண்ணலாம் இல்லையா. 3 பேர், 2 பேர், ஒருத்தர் இப்படியும் போயிருக்கலாம். ஆனால் இவங்க நல்லா சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு போக்குவரத்திலும் 20 தான் செல்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு போக்குவரத்திலும் 2 பேர்னா, நம்ம கிட்ட இருக்கிறது மொத்தம் 6 பேர், கொடுத்த டிரான்ஸ்போர்ட் 3. அப்போ 2 பேர் போகிறாங்கன்னா ஒரு வண்டியில் கண்டிப்பாக 2 பேர், அப்போ காரில் 2 பேர், ட்ரெயினில் 2 பேர், ஏரோப்ளைனில் 2 பேர் போயிருப்பாங்கன்றது தான் நீ அசியூம் பண்ணிக்கணும். சரி ஓகே, இப்போ இதுவரையும் க்வெஸ்சன் படிச்சுட்டேன் அதனால அதுவரையும் மறைச்சிடுறேன். இப்போ நம்ம பார்க்கலாம், T என்பவர்
ஜெய்ப்பூருக்கு காரில் செல்கிறார். ஸோ நம்மளை பொறுத்தவரையும் பசில்ஸ்ல டைரக்டா சில டேட்டாஸ் கொடுத்துருப்பான், இன்டைரக்டா சில டேட்டாஸை புரிய வைப்பான். ஸோ டைரக்டா கொடுக்குற டேட்டாஸை நம்ம டைரக்டா ஃபில் பண்ணிடணும், இன்டைரக்டா கொடுக்குற டேட்டாஸை நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆறு பேரோட பேர் எழுத போறேன். பி கியூ ஆர் எஸ் டி யூ, ஆறு பேரோட பேர் எழுதிட்டேன். இவங்க ஆறு பேரை பத்தின என்னென்ன டைரக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்களோ அதை டைரக்டா எழுத போறேன், என்னென்ன வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எழுத போறேன். ஃபர்ஸ்ட் டி என்பவர் ஜெய்ப்பூருக்கு காரில் செல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டீன்னு ஒருத்தன் போற ஊர் என்ன ஊரா? ஜெய்ப்பூர். ஸோ ஜெய்ப்பூருக்கு எந்த இதுல போறாங்க? டிரான்ஸ்போர்ட்ல, கார்ல போறாங்க. அப்ப ஜெய்ப்பூருக்கு அவரு கார்ல போறாங்க. அப்ப டீ பத்தின இன்ஃபர்மேஷன் ஓவரா? டீயை பத்தின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. டீ கரெக்டா கிளியர் ஆயிட்டார். டீ போன ஊர் ஜெய்ப்பூர், அவர் எதுல போனாரு? கார்ல. ஸோ அடுத்தது, மற்றும் பி என்பவர் ராஞ்சி செல்கிறார். பி எந்த ஊருக்கு போயிருக்காரா? ராஞ்சி, ராஞ்சின்ற ஊருக்கு போயிருக்காரு. ஓகேவா? அப்போ டி போன ஊர் ஜெய்ப்பூர், பி போன ஊர் ராஞ்சி. நெக்ஸ்ட், வானூர்தியை பயன்படுத்துவோர் மும்பை மற்றும் புனேவிற்கு செல்கின்றனர். The persons who are using aeroplane went to எந்தெந்த சிட்டிஸ் போறாங்க? மும்பைக்கும் புனேக்கும். அப்ப சைடுல எழுதி வச்சுக்கோங்க, இதை நம்ம எங்களை நம்மளால எங்கேயுமே ஃபில் பண்ண முடியாது. ஸோ மும்பை அண்ட் தென் புனே, இந்த ரெண்டு சிட்டி போனவங்க என்ன டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஏரோப்ளேன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மும்பை புனே போனவங்க. ஸோ வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் காரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ட்ரெயினும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ மும்பைக்கும் புனேக்கும் போனவங்க ஏரோப்ளேன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், ரயிலில் செல்பவர் டெல்லி செல்லவில்லை. இதுவும் நம்மளால ஃபில் பண்ண முடியாது, இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ட்ரெயினில் போனவங்க எந்த ஊருக்கு போல? டெல்லிக்கு போல. அப்ப ட்ரெயின்ல யார் போனாங்களோ அவங்க டெல்லி போக கூடாது, அதை தவிர்த்து வேற எதனா ஊருக்கு போலாம். சரி, ஓகே. அடுத்தது, கியூ என்பவர் ரயிலிலும் மற்றும் ஆர் என்பவர் காரிலும் செல்கிறார். அப்போ கியூ வந்து போனது வந்து டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின், ஆர் போன டிரான்ஸ்போர்ட் என்ன? கார். ஓகேவா? கியூ போனது ட்ரெயின், ஆர் போனது கார். ஓகே, ட்ரெயின் கார் ஃபில் ஆயிடுச்சு. லாஸ்ட், பி என்பவர் ரயிலில் செல்கிறார். இந்த பி எதுல போயிருக்கான்? ட்ரெயின்ல போயிருக்கான். ஓகேவா? சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல கண்டிப்பா ரெண்டு ரெண்டு பேர் போனோம். நமக்கு இங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல நான் டைரக்டா எடுத்து ஃபில் பண்ண முடிஞ்சது இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான். இது எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச க்ளூஸ். இதை வச்சு இந்த விடுபட்ட இடத்துல நான் எப்படி நிரப்ப போறேன்றதுதான் இந்த பசில் சால்விங். சோ நல்லா பாருங்க, ட்ரெயின்ல எத்தனை பேர் போயிருக்காங்க? ரெண்டு பேர் போயிருக்காங்க, வந்துட்டாங்க. கார்ல போன ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்ப பாக்கி இருக்கக்கூடிய எஸ்யூவும் எதுலதான் போயிருக்கணும்? ஏரோப்ளேன்ல தான் போயிருக்கணும், வேற விதியே இல்லை. பாக்கி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் எதுலதான் போயிருக்கணும்? ஏரோப்ளேன். எழுதிட்டேனா? நேரம் ஏரோப்ளேன் எழுதிட்டேன், முடிஞ்சிருச்சு. அப்ப எல்லாரும் எந்த டிரான்ஸ்போர்ட்ல போனாங்கன்றத முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்க என்னென்ன ஊர் போனாங்கன்றது தான் நமக்கு பெண்டிங் இருக்கிற கதையே. இந்த ட்ரெயின்ல போனவங்க எதுல போல? டெல்லியில போல. அப்போ நம்ம கிட்ட பாரு, ரெண்டு ஏரோப்ளேன் இருக்கு, ஒரு கார் இருக்கு, ஒரு ட்ரெயின் இருக்கு. ஸோ ட்ரெயின்ல போனவன் டெல்லி போலனா கியூ டெல்லி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? கியூ டெல்லி போயிருக்க மாட்டான். ட்ரெயின்ல போனவன் டெல்லி போல. அப்ப மேபி ஆர் டெல்லி போயிருக்கலாம். ஏன் சார் இவங்க ரெண்டு பேரும் கூட டெல்லி போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஏரோப்ளேன்ல போனா எந்த ரெண்டு ஊருக்கு தான் போயிருக்கணும்? மும்பை போயிருக்கணும், இல்லைனா புனே போயிருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட டெல்லி போயிருக்க மாட்டானுங்க. அப்ப டெல்லி ட்ரெயின்ல போனவனும் போல, ஏரோப்ளேன்ல போனவனும் போலனா கார்ல போனவனா எதுக்கு போயிருக்கணும்? டெல்லி. அப்போ மிச்சம் ஏரோப்ளேன்ல போனவன் மும்பை போயிருக்கலாம், புனே போயிருக்கலாம். அப்போ எஸ்ஸும் யூவும் ரெண்டு பேர்ல யார் வேணா என்ன பண்ணிருக்கலாம்? மும்பை புனேக்கு போயிருக்கலாம். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இவங்க தான் இன்னார் தான் மும்பை போனாங்க, இன்னார் தான் புனே போனாங்க, நமக்கு எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லல. அதனால மும்பை புனே இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணா போயிருக்கலாம், நமக்கு எக்ஸாக்டா தெரியுமானா? கண்டிப்பா தெரியாது. ஸோ ஏரோப்ளேன்ல போனா கண்டிப்பா மும்பையோ இல்ல புனேயோ போயிருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணா மும்பை புனே போயிருக்கலாம். எஸ் மும்பை போனா, யூ புனே, இல்ல இவன் மும்பை போனா அவன் புனே, அவ்வளவுதான். ஆனா ரெண்டு பேர்ல யார் போனாங்க நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட், விடுபட்ட ஒரே ஊர் தான் இருக்கு, அந்த ஒரு ஊர் என்னவோ அதுதான் நமக்கு இதுங்க ஆன்சர். ஸோ அந்த ஒரு ஊர் என்னன்னு பாத்துருங்க. ராஞ்சி, டெல்லி, ஜெய்ப்பூர் வந்துருச்சு, புனே வந்துருச்சு, மும்பை வந்துருச்சு, கொல்கத்தா தான் வரல. ஸோ அந்த ஒரு ஊர் வேற ஊர் இல்ல, கொல்கத்தா. அப்ப கியூ போனது என்ன ஊரு? கொல்கத்தான்ற ஊர். ஸோ இதுதான் பசில் சால்விங். முடிந்த இந்த பசில் சால்விங். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா க்ளூஸ் இதெல்லாம் நான் எழுதுனது, இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் நம்ம டோட்டலாக வச்சுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் அடிச்சிடுறேன். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது இது கியூ, இது பி. ஓகேம்மா? ஸோ இது பசில சால்வ் பண்ணிட்டேன். இப்போ கேள்வி கேட்பாங்க, அந்த ஆறு அஞ்சு கேள்விக்கு படிச்ச ஆன்சர் சொல்லு. யார் மும்பை போனவர்? மும்பை போனவர் யாருன்னா, மும்பை எஸ்ஸும் போயிருக்கலாம், இல்லைன்னா யூவும் போயிருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து என்னது? எஸ் ஆர் யூ, ரெண்டு பேர்ல யார் வேணா மும்பை போயிருக்கலாம். அடுத்தது, கியூ எந்த நகரத்திற்கு சென்றார்? கியூ வென் டு விச் சிட்டி அப்படின்னு கேட்கிறாங்க.
கியூ போன நகரம் என்ன? கொல்கத்தா. கடைசியில கண்டுபிடிச்ச ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. அப்ப கியூ போனது வந்து கொல்கத்தா. நெக்ஸ்ட், ட்ரெயின்ல சென்றவர்கள் யார்? ரயில் மூலம் பயணம் சென்றவர்கள். ஹூ ஆர் ஆல் வென்ட் பை ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போனது யாரு? பியும் கியூவும். ஆன்சர் வந்து பி அண்ட் கியூ. இங்க இருக்க பாருங்க, கியூ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, டெல்லி சென்றவர் யாருன்னு கேக்குறாங்க. டெல்லி சென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ டெல்லி சென்றவர் ஆர். ஆர் தான் டெல்லிக்கு போயிருக்காங்க. சோ டெல்லி சென்றவர் வந்து ஆர். லாஸ்ட் க்வெஸ்சன், ஆர் எந்த டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருந்தோம் ஆர் வந்து டிராவல் பண்ணது வந்து கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் வந்து டிராவல் பண்ணது கார். சோ லாஸ்ட் க்வெஸ்சன், அந்த க்வெஸ்சனுடைய ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா? சோ ஒரு பர்சன் முடிச்சிட்டோம். சோ 20 கேள்விகள்ல 5 கேள்விகள் முடிச்சோம், பாக்கி 15 கேள்விகள் முன்னோக்கி செல்ல போறோம். ஓகேவா, போலாமா? ஓகே. சோ முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் போறேன். சோ இன்னைக்கு அடுத்த 5 கேள்வி இப்ப பார்க்க போறோம். என்னென்னு பாத்தீங்கன்னா, க்வெஸ்சன் நம்பர் 51 இருந்து 55. சோ இத நல்லா பாத்துக்கோங்க. 6 பொலிட்டீஷியன்ஸ் ஏபிசிடிஇ அண்ட் எஃப் ஆர் டு பி கிவன் நேஷனல் அவார்ட்ஸ் இன் எ ஸ்பேன் ஆஃப் 7 மந்த்ஸ் ஃப்ரம் ஜான்வரி டு ஜூலை. ஒன்லி ஒன் பொலிட்டீஷியன் ஆன் ஈச் மந்த் இன் அக்கார்டன்ஸ் வித் ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ஏ ஷுட் நாட் பி அவார்டட் மீ. ஓகே, சம்திங். ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல க்வெஸ்சன் படிச்சது. இது வந்து உங்களுக்கு இதுக்காக தான். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வி ஆர் மூவ் இன் டு த தமிழ் க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? சோ தமிழ்ல மூவ் பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிடுறேன். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட 6 அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். யார் யாரு? ஏ பி சி டிஇ எஃப். சோ 6 அரசியல் தலைவர்களுக்கு ஜனவரி தொடங்கி ஜூலை வரையிலான 7 மாதங்களில் தேசிய விருதுகள் வழங்கப்படுகிறது. சோ நம்ம கிட்ட 6 அரசியல் தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை மாதங்கள் வழங்கப்படுகிறதா? 7 மாதங்கள். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 7 மாசம் கொடுக்குறாங்க. சோ 6 பேரு 7 மாசம். அப்ப ஏதோ ஒரு மாசம் என்ன பண்ணல, விருது கொடுக்கல. இதில் ஒரு மாதம் விருது வழங்கப்படவில்லை, அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ 6 மாசத்துல எந்த மாசத்துல யார் விருது வாங்கியிருக்காங்க, எந்த மாதம் வந்து விருது வழங்கப்படாத மாதம், அது அப்படி எல்லாத்தையுமே நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். சோ கேட்ட க்வெஸ்சன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்போ முதல்ல 6 மாசத்தை எழுதிக்கோங்க, 7 மாசத்தை எழுதிக்கோங்க. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. சோ 7 மாசம் எழுதிக்கிட்டேன். இந்த 7 மாசத்துல யார் யார் எப்பப்பெல்லாம் விருது வாங்கினாங்கன்றத நம்ம என்ன பண்ண போறோம், லிஸ்ட் அவுட் பண்ணி எழுத போறோம். ஓகேவா? சோ லிஸ்ட் அவுட் பண்ணிடலாமா? ஏ என்பவருக்கு எந்த மாதம் விருது வழங்கப்படவில்லை? மே மாதம். அப்ப ஏ வந்து விருது வாங்காத மாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மே மாசம். ஏ கேனாட் பி ரிசீவ் மே. சோ ஏக்கு மே மாசம் விருது வழங்கப்படல. இதை சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு முறையும் நீங்க க்ளூ படிக்கும் பொழுது நம்மளால செட் பண்ண முடியற மாதிரி க்ளூவை டைரக்டா செட் பண்ண போறோம். செட் பண்ண முடியாத மாதிரி க்ளூஸ் இருந்துச்சுன்னா சைட்ல எழுதி வச்சுக்கிறது ஃபார் பெட்டர். பிகாஸ் நம்மளால மறுபடியும் க்வெஸ்சன்ஸ் படிச்சுட்டு இருக்க முடியாது, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. சோ இந்த மாதிரி தனியா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, கடைசியில ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஈ இருக்கு, ஏப்ரல் மாதம் விருது வழங்கப்படுகிறது. அப்ப ஈக்கு எந்த மாசம் கொடுத்துருக்காங்க விருது? ஏப்ரல் மாசம். அப்ப ஏப்ரல் மாசம் அவார்டு வாங்கினது நம்ம ஈ. ஓகேவா? ஈ வந்து அரசியல் தலைவருக்கு எந்த மாசம் கொடுத்துருக்காங்க? ஏப்ரல் மாசம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சி என்பவருக்கு எஃப்ற்கு விருது வழங்கிய அடுத்த மாதமே விருது வழங்கப்படும். அப்ப சின்ற ஒருத்தர் அவார்டு வாங்கியிருப்பாங்க. எப்ப வாங்கியிருப்பாங்க? எஃப் வாங்கினா அடுத்த மாசமே வாங்கியிருப்பாங்க. அப்ப சி வில் பி அவார்டட் த இமீடியட்லி த நெக்ஸ்ட் மந்த் ஃபார் ஆஃப் எஃப் எஃப் ரிசீவ்ட் த அவார்டு. ஓகேவா? அப்ப சி என்பவருக்கு விருது கொடுத்துருக்காங்க எந்த மாசத்துக்கு அடுத்தது? எஃப்க்கு அடுத்தது. அப்போ சி வில் கெட் அவார்டட் இமீடியட்லி நெக்ஸ்ட் டு த மந்த் ஆஃப் எஃப் வில் கெட். ஓகேவா? சோ எஃப் வாங்கின அடுத்த மாசம் உடனே சி. அப்போ எஃப் மே வாங்கினா சி ஜூன், எஃப் ஜூன் வாங்கினா சி ஜூலை, எஃப் ஜான் வாங்கினா சி பிப்ரவரி. உடனே வாங்கியிருக்கணும். எஃப் சியும் பிரியக்கூடாது, உடனே உடனே வரணும். ஓகே, அடுத்தது, இ மற்றும் டி இருக்கு விருது வழங்கிய மாதங்களுக்கு இடையே 2 மாதங்கள் உள்ளன. அப்போ இக்கும் டிக்கும் விருது வாங்கின மாசத்துக்கு நடுவில் எத்தனை மாசம் இருக்கும்? 2 மாசம் இருக்கு. அப்ப இதை வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? இப்ப பாருங்களேன், 2 மாசம்னா இக்கு மேல 2 மாசம். மார்ச் விட்டுறேன், பிப்ரவரி விட்டுறேன், ஜனவரி மாசம் டி போடலாமா? இக்கும் டிக்கும் எத்தனை மாசம் இருக்கணுமா? இக்கும் டிக்கும் 2 மாசம் கேப் வரணுமா? சோ அந்த 2 மாசம் கேப் போட்ட ஒண்ணு மார்ச் பிப்ரவரி விட்டு இப்படி வரைஞ்சேன் இல்லையா? இன்னொரு வழிமுறையும் இருக்கு. இ ஏப்ரல் வாங்கிருந்துச்சுன்னா மே ஜூன் விட்டு ஜூலை மாசமும் யார் வாங்கியிருக்கலாம்? டி வாங்கிருக்கலாம். சோ அப்ப டி 1 ஜனவரி வாங்கிருக்கலாம், இல்ல டி 1 ஜூலை வாங்கிருக்கலாம். 2 பாசிபிலிட்டிஸ் போகுது. இந்த 2 பாசிபிலிட்டில எது கடைசியில தான் கரெக்ட் நமக்கு முடிவு பண்ண முடியும். ஓகே, ஃபைன். அடுத்த க்ளூ பாருங்க, விருது வழங்கப்படாத முந்தைய மாதம் தான் டி விருது வாங்கி இருந்தார். அப்ப எந்த மாசம் விருது கொடுக்கலையோ அதுக்கு முன்னாடி மாசம் தான் யார் வாங்கினாங்களாம்? டி விருது வாங்கியிருந்தார். இங்க பாருங்களேன்,
இதுல டி தான் கடைசி மாசமே விருது வாங்கியிருக்கான். அப்ப விருது வழங்கப்படாத மாதத்திற்கு முந்தைய மாதம் தான் டி விருது வாங்கியிருந்தா, இதுக்கு அடுத்தது மாதமே இல்லை விருது வழங்குறதுக்கு. அப்ப இந்த மாசத்துக்கு நம்ம போறது என்னது? தப்பான வழிமுறை. அப்ப இங்க போறதுதான் கரெக்ட். அப்ப பிப்ரவரி மாசம் தான் என்ன பண்ணல? நோ அவார்ட், விருதே கொடுக்கல. அப்ப அதுக்கு முன்னாடி மாசம் தான் டி விருது வாங்கியிருக்கான். அப்ப விருது வழங்கப்படாத முந்தைய மாதம் தான் டி விருது வாங்கியிருந்தார். டி வாங்கின மாசத்துக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணல? அவார்ட் கொடுக்கல. அப்ப பிப்ரவரி மாசம் தேர் வில் பி நோ அவார்ட். அடுத்தது பி என்பவருக்கு மார்ச் மாதம் விருது வழங்கப்படுகிறது. அப்ப பி என்ற ஒருத்தர் கெட் தி ரிசீவ் தி அவார்ட் ஃப்ரம் சாரி வி கெட் தி ரிசீவ் தி அவார்ட் ஆன் மார்ச் மந்த். அப்ப மார்ச் மாசம் தான் யாருக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க? பிக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. முடிஞ்சுதாமா? சோ அப்போ டி இங்க வாங்கினா, பி இங்க வாங்கினா, இ இங்க வாங்கினா, இப்ப இந்த மூணு மாசம் காலியா இருக்கு. இந்த மூணு பேர் தான் உட்கார வைக்கணும். ஏ என்ன மாசம் விருது வாங்கல? மே மாசம் வாங்கல. அப்ப ஏ மே மாசம் வாங்கலன்னா ஜூன்லயும் வாங்கிருக்கலாம், இல்ல ஜூலைலயும் வாங்கிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா எஃப் சியும் எப்படி வரணும்? தொடர்ச்சியா வரணும். எஃப் போட்டனா உடனே கீழே சி போடணும். அப்ப மே மாசத்துல நான் எஃப் போட்டா கீழே உடனே யார போடலாம்? சிய போடலாம். அப்ப யார கடைசி மாசம் போட்டுறேன்? ஏ மாசம் ஏ வந்து ஜூலை மாசம் போடுறேன். அப்போ ஜனவரி மாசம் விருது வாங்கினவர் டி, மார்ச் மாசம் விருது வாங்கினவர் பி, ஏப்ரலுக்கு இ, மேக்கு எஃப், ஜூனுக்கு சி, ஜூலைக்கு ஏ. விருதே வழங்கப்படாத மாதம் பிப்ரவரி மாதம். கேள்விக்கு போயிடலாம இப்போ. அஞ்சு கேள்விகள். ஊர் ரிசீவ்டு அவார்ட் இந்த மந்த் ஆஃப் ஜூலை, ஜூலை மாதம் விருது வாங்கியவர் யார்? ஏ. ஓகேவா? ஏ, சாரி ஏ ஆன்சர். அடுத்தது ஹூ ரிசீவ்டு தி அவார்ட் இன் தி மந்த் ஆஃப் மே, மே மாதம் விருது வாங்கியவர் எஃப் வாங்கியிருக்காருப்பா, மே மாசம் எஃப். அடுத்தது ஜனவரி மாசம் விருது வாங்கினவர், நம்ம தான் இப்போ தான் பார்த்தோம்னா ஜனவரி முதல்ல யார் வாங்கினது? டி தான் வாங்கினாரு ஃபர்ஸ்ட். அது வேணா கூட செக் பண்ணிக்கோங்க, டி தான் வாங்கியிருக்காரு பாருங்க. அடுத்தது இன் விச் மந்த் அவார்ட் இஸ் நாட் கிவன், எந்த மாசம் அவார்ட் கொடுக்கல நம்ம பார்த்தோம், பிப்ரவரி தான் கொடுக்கல. அடுத்தது சி வந்து எந்த மாசம் அவார்டு வாங்கியிருக்காங்க? சி ரிசீவ்டு அவார்ட் இந்த மந்த் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. சி எந்த மாதம் விருது பெற்றார்? சி விருது பெற்ற மாதம் வந்து ஜூன் மாதம். ஓகேவா? ஜூன், ஜூன், ஜூன். ஓகேவா? ஃபைன், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டோம். ஸோ அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ண வேண்டியதுதான். 51-55. ஸோ அடுத்தது ஒரு கேள்வி இருக்கு, இது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி, ரெண்டு கேள்விகள் இருக்கு, டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 46-50 கேள்விக்கு இல்லாமா? சரி, இது ஒரு இன்ஃபர்மேஷன், இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது கவனிங்க. பி கியூ ஆர் எஸ் டி யூ ஆர் டிராவலிங் இன் ஏ பஸ். இப்போ எத்தனை பேர் டிராவல் பண்ணுறாங்களா? பி கியூ ஆர் எஸ் டி யூ, ஆறு பேர் டிராவல் பண்ணுறாங்களா ஒரு பஸ்ஸில். இதுல வந்து இரண்டு பேர் ஜர்னலிஸ்ட், டூ ஆஃப் தேம் ஆர் ஜர்னலிஸ்ட், டூ ஆஃப் தேம் ஆர் இன்ஜினியர்ஸ், அண்ட் ஒன் இஸ் அன் எடிட்டர் அண்ட் ஒன் இஸ் அன் ரைட்டர். ஸோ இதுக்கெல்லாம் தமிழ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜர்னலிஸ்ட்னா பத்திரிகையாளர்கள். அப்போ மொத்தம் ஆறு பேர் போறாங்க, ஆறு பேர்ல ரெண்டு பத்திரிகையாளர் இருக்காங்க, டூ மெம்பர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ், ரெண்டு பேர் இன்ஜினியர்ஸ்னா ரெண்டு பேர் பொறியாளர்களா இருக்காங்க, ஒருத்தர் வந்து எடிட்டர். எடிட்டர்னா என்னம்மா? என்ன சொல்லுவாங்க, இதழாசிரியர். ஒரு இதழை வந்து பப்ளிஷ் பண்றவங்க தான் எடிட்டர். ஸோ எடிட்டரா ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ரைட்டர், எழுத்தாளராக இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்போ இவங்களில் யார் ஜேர்னலிஸ்ட், யார் இன்ஜினியர், யார் எடிட்டர், யார் வந்து ரைட்டர்ன்றதை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இல்லாமல் க்வெஸ்சனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழில் தான் கேள்வி வைக்க போகிறேன், இங்கேயே வச்சுடுறேன். ஓகேவா? இங்கே வரையும் போடலாம். இதில் இருந்தால் க்ளூ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சரி. இதழாசிரியர் பி என்பவர் எழுத்தாளர் எஸ்ஐ திருமணம் புரிந்துள்ளார். அப்போ இதழாசிரியர் பி, இதழாசிரியர்னா என்னன்னு சொன்னேன், எடிட்டர்னு சொன்னேன். அப்போ பி வந்து ஒரு எடிட்டர், இதழாசிரியர். அவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காராம்? எஸ்ன்ற ரைட்டரை கல்யாணம் பண்ணியிருக்காராம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பி இஸ் அன் எடிட்டர், திருமணம் பண்ணது யாரு? எஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா இதுல யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு நமக்கு தெரியல. ஓகேவா? ஏன்னா பின்றவர் எடிட்டர் எஸ் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பியும் ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல எஸ் ஹஸ்பண்டா இருந்திருக்கலாம். நமக்கு யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு தெரியல, ஏன்னா கேள்வியில அந்த மாதிரி கொடுக்கல. பி என்ற ஒரு ஆண் இதழாசிரியர், எஸ் என்ற ஒரு பெண் எழுத்தாளரை திருமணம் செய்துள்ளார் அப்படின்னு க்ளூ கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க பெண்ணு இவங்க ஆணு நான் முடிவு பண்ணிருப்பேன். இவங்க அப்படி கொடுக்கலையே. பின்ற ஒரு எழுத்தாளர் வந்து என்ன பண்ணிருக்காரு, சாரி எடிட்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு, எஸ் என்ற ஒரு ரைட்டரை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்றத ஜஸ்ட் அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு தெரியல. இன்கேஸ் பி ஹஸ்பண்டா இருந்தா எஸ் ஒய்ஃப், எஸ் ஹஸ்பண்டா இருந்தா பி ஒய்ஃப், அவ்வளவுதான். அது மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அடுத்தது பொறியாளர் கியூவை திருமணம் செய்துள்ளார். பொறியாளர் இன்ஜினியர் வந்து யார மேரேஜ் பண்ணிருக்காங்களா? கியூவை. அப்ப யாரோ ஒரு இன்ஜினியர்னு ஒரு கேரக்டர் இருக்கு, ஏதோ ஒரு இன்ஜினியர் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த இன்ஜினியர் யார கல்யாணம் பண்ணிருக்காங்க? கியூவை. கியூவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறியாளர் கியூவை திருமணம் செய்துள்ளார். அப்ப இன்ஜினியர் வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறது கியூவை. ஸோ இன்ஜினியருக்குலாம் கூட கல்யாணம் ஆயிருக்கு. அப்போ ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்க, கல்யாணம் கண்டிப்பாக ஆகும், வரி பண்ணிக்காதீங்க. ஸோ இன்ஜினியர் யாரை திருமணம் பண்ணியிருக்காங்க? கியூவை திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினியர் யாரும் நமக்கு தெரியல, கியூவோட தொழில் என்னன்னு நமக்கு தெரியல. சரி, அடுத்த க்ளூ,
கியூ என்பவர் யூவின் வேலையையே பார்க்கின்றார். அப்ப கியூவோட வேலை யார் பார்ப்பாங்க? யூ. அப்ப யூன்னு ஒருத்தர் யாரோ ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்க என்ன வேலை பார்க்கறாங்களோ அவங்க தான் கியூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ரெண்டு ரெண்டு தொழில் இருக்கிறது, எது? இன்ஜினியர் ரெண்டு பேர், ஜேர்னலிஸ்ட் ரெண்டு பேர். அப்ப மேபி இவங்களே இன்ஜினியரா இருந்தா இவங்களும் இன்ஜினியர் வரணும். ஆனா ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. அப்ப இவங்க இன்ஜினியரா இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க தான் இவங்க வந்து இன்ஜினியரா இருக்க வாய்ப்பு இல்லை, ஜேர்னலிஸ்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டே ரெண்டு ஜேர்னலிஸ்ட், ரெண்டே ரெண்டு இன்ஜினியர் தான். அப்ப இவங்களே ஆல்ரெடி ஒரு இன்ஜினியர், இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா மேபி அவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்கணும். இவங்க ஜேர்னலிஸ்டா இருந்தா தான் யாரு? இவங்க ஜேர்னலிஸ்டா வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பிஆர் QS ஆகியோர் இரண்டு திருமணமான ஜோடிகள், மேலும் அவர்கள் வெவ்வேறு வேலையை செய்பவர்கள். ஓகேவா? சோ நம்ம கிட்ட நாலு பேர் இருக்காங்க, அந்த நாலு பேர் தான் திருமணமான ஜோடிகள்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு பிஎஸ் பண்ணிட்டாங்களா, பிஎஸ். இன்னொரு திருமணமானது யாரு? ஆரும் கியூவுமா? கியூ இங்க இருக்கு. அப்ப இந்த இன்ஜினியர் யாரா இருப்பாரு? ஆறா தான் இருப்பாரு. அப்ப கல்யாணமானவங்க நாலு பேரு, பிஎஸ் ஆர் கியூ. சோ இவங்க இன்ஜினியர் ஆயிட்டாங்க. அப்ப இவங்க என்னவா இருக்கணும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கியூவும் இவங்க ஒரே தொழில தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்ஜினியர் ஆல்ரெடி ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. மொத்தமே நம்ம கிட்ட ரெண்டு தொழில் செய்யறது ரெண்டே தொழில் தான். என்ன ஒண்ணு பொறியாளர்கள் ரெண்டு பேர், பத்திரிகையாளர்கள் ரெண்டு பேர். இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு. அப்ப கியூ கண்டிப்பா இன்ஜினியரா இருக்க வாய்ப்பு இல்லை. கியூ என்னவா இருக்கும்? பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட். சோ இவங்க ஜேர்னலிஸ்டா இருந்தா யூ என்னவா தான் இருக்கணும்? ஜேர்னலிஸ்டா தான் இருக்கணும். அப்ப யூவும் ஜேர்னலிஸ்ட். முடிஞ்சிருச்சு. சரி, எல்லா அதே மட்டும் இல்லாம இவங்களே சொல்லிட்டாங்க, திருமணமான ஜோடிகள் எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்களா? ஒரே தொழில பார்க்க மாட்டாங்களா? வேற வேற தொழில் தான். இங்க பாரு, இவங்க எடிட்டர், இவங்க ரைட்டர், இவங்க இன்ஜினியர், இவங்க ஜேர்னலிஸ்ட். முடிஞ்சிருச்சா? அப்போ கியூவும் யூவும் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் யூ என்பவர் யாருடைய சகோதரன் பாத்தீங்கன்னா, ஆரினுடைய சகோதரன் தான் யாரு? யூ. அப்ப இவர் வந்து பிளஸ் ஆண் மகன். ஆனா இந்த ஆர் கியூல யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியல. இது ஒரு ஜோடி இருக்குல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதே மாதிரி இதுவும் ஒரு ஜோடி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா இதுல யார் புருஷன் யார் பொண்டாட்டி நம்மளால கடைசியும் க்ளூ வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஆர் புருஷனா இருந்தா கியூ பொண்டாட்டி, கியூ புருஷனா இருந்தா ஆர் பொண்டாட்டி, அவ்வளவுதான் தெரியுது. இன்னும் ஒன்னு இருக்குல்ல, யார் அது? நம்ம டி. டி தானே பெண்டிங்ல இருக்காரு. ஆமா, டி பெண்டிங்ல இருக்காரு. அப்ப டி என்னவா இருந்திருப்பாரு? இன்னொரு இன்ஜினியரா இருந்திருப்பாரு, அவ்வளவுதான். இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு இது. சோ இங்க ஒரு ஆள் தான் விட்டு போயிருக்குது டி. ஒரே ப்ரொஃபஷன் தான் விட்டு போயிருக்காது. என்ன ப்ரொஃபஷன்? இன்ஜினியர்ன்ற ப்ரொஃபஷன். அப்ப ரெண்டு இன்ஜினியர், ஆரும் டியும் இன்ஜினியர், ரெண்டு ஜேர்னலிஸ்ட், கியூவும் யூவும் ஜேர்னலிஸ்ட், ஒரு எடிட்டர், ஒரு ரைட்டர். முடிஞ்சிச்சா எல்லாமே? சோ இப்ப நம்ம பார்க்க வேண்டியது கேள்விகளுக்கான பதில் தான். சோ இந்த மாதிரி ஒரு ஜெண்டரே கண்டுபிடிக்க முடியல, ஒருத்தருடைய பாலினமே கண்டுபிடிக்க முடியலனா அதை வச்சு கூட நமக்கு ட்விஸ்ட் வச்சு க்வெஸ்சன் வைப்பாங்க. சோ அதெல்லாம் உஷாராயிட்டு தப்பிச்சு வந்துருங்க. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் யூ? யூவோட தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க. யூவோட தொழில் என்ன? ஜேர்னலிஸ்ட். சோ ஆன்சர், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர். ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் கியூ? கியூவோட தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூவோட தொழில் என்ன? யூ கென்னோ அதேதான் கியூ. சேம் ஜேர்னலிஸ்ட் தான். சோ ஜேர்னலிஸ்ட், அகைன் ஒரு பத்திரிகையாளர். அடுத்தது, வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் டீ? டீயோட தொழில் என்னன்னு கேட்கிறாங்க. டீ நம்ம வந்து கடைசியில கண்டுபிடிச்சோம், இன்ஜினியர்னு கண்டுபிடிச்சோம். சோ டீ இஸ் அன் இன்ஜினியர், பொறியாளர். சோ ஆஸ் இன்ஜினியர் இதெல்லாம் நம்ம சொல்லிக்க பெருமைப்படுறோம். அடுத்தது, ஆர் என்பவர் யூவிற்கு என்ன உறவுன்னு கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆர் என்பவர் யூவிற்கு என்ன உறவு? இங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. யூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். யூ என்பவர் யாருடைய சகோதரனா? ஆருடைய சகோதரன் கொடுத்தாங்க. ஆனா நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஆர் என்பவர் யூ இருக்கு என்ன உறவு? இவர் சகோதரன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் சகோதரனா இல்ல சகோதரேன்னு நமக்கு தெரியல. நமக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்திருப்போ தம்பியா இருந்தாலும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, தங்கச்சியா இருந்தாலும் அண்ணனை அண்ணன் தான் கூப்பிட போறாங்க. அதனால இவருடைய சகோதரன் யூன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இவருக்கு ஆர் என்ன வேணும்ன்றது இங்க பாலினம் சரியாக கொடுக்கப்படல. அவங்க சகோதரனாவும் இருந்திருக்கலாம், அல்லது சகோதரியாவும் இருந்திருக்கலாம். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, டேட்டா இன்அடிக்குவேட், தகவல் போதவில்லை. சோ அடுத்தது லாஸ்ட், ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு பி? இதுவும் என்னதான், எஸ் என்ன வேணும் கேக்குறாங்க, பிக்கு பிகே எஸ் என்ன வேணும் கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர்லயும் யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியல. சோ இதற்கும் ஆன்சரும் என்ன, தகவல் போதவில்லை. யார் வேணாலும் ஹஸ்பண்டா இருந்திருக்கலாம், யார் வேணாலும் மனைவியா இருந்திருக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான், இந்த அஞ்சு க்வெஸ்சனும் சால்வ் அவுட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ், இதை முடிச்சுட்டா பசில்ஸ் ஓவர். ஓகேவா? இந்த அஞ்சு க்வெஸ்சன் போயிடலாமா? சோ லாஸ்ட் செட் ஆஃப் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ், நம்ம 41 to 45. ஆல்ரெடி 40 வந்து பார்ட் 3 இருக்கு, அதை போய் பார்த்துருங்க. பார்க்காதவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, 6 பீப்புள்ஸ் KLMNOP ஆர் ஒர்க்கிங் இன் டிஃபரன்ஸ் ஆஃபீஸஸ் நேம்டு UVWXYZ பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆறு பேர் ஆறு விதமான ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. சோ யாரு எந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க வேண்டியது யார் பொறுப்பு? உன் பொறுப்பு. கண்டுபிடிப்போமா? அவ்வளவுதான், இது ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். லாஸ்ட் க்வெஸ்சன் சால்வ் பண்ணிடலாம், தமிழ் வச்சிடறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இப்ப படிச்சதுதான், KLMNOP ஆகிய ஆறு பேர் UVWXYZ ஆகின்ற ஆறு நிறுவனங்களில் பணிபுரிகிறேன். ஓகே, அதனால இந்த க்ளூ இருக்கிற இடத்துல இருந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட், எல் என்பவர் யாருடைய மனைவி? ஓவின் மனைவின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல் என்பவர் ஓவினுடைய மனைவி.
சோ ஓக்கு பிளஸ் போட்டுக்கிறேன், எல்லுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மள பொறுத்தவரைக்கும் பிளட் ரிலேஷன்ல பிளஸ்னா ஆணு மைனஸ்னா பெண்ணு. அப்போ ஓவினுடைய மனைவி தான் எல்லு, ஓகேவா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே ஃபைன், இது கண்டுபிடிச்சிட்டேன். மேலும் எக்ஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார். க்வெஸ்சன் நல்லா படிங்க. எல் என்பவர் ஓவினுடைய மனைவி, மேலும் அவர் எக்ஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார். நான் யார் எக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிகிறது? எல். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் லைனா எழுதுங்க. யார் யார் இருக்காங்க? கே எல் எம் என் ஓபி. சோ அந்த ஆறு பேரையும் ஃபர்ஸ்ட் லைனா எழுதிருங்க. கே எல் எம் என் ஓ பி, இந்த இடத்துல எழுதுறேன் பி, ஓகேவா? கே எல் எம் என் ஓ பி எழுதிட்டேன். இதுல எல் என்பவர் யாருடைய மனைவியா? ஓவினுடைய மனைவி. அப்ப இவருக்கு இவங்க ஒரு பெண். இந்த பெண் வந்து ஒர்க் பண்ற நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் என்ற நிறுவனத்துல பணிபுரிகிறார். அப்போ எல் ஒர்க்கு இந்த ஆபீஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அடுத்தது எந்த ஒரு பெண்ணும் வி மற்றும் ஜட் நிறுவனத்தில் பணிபுரியவில்லை. அப்ப வின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, ஜட்டுன்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த ரெண்டு நிறுவனத்திலையும் பெண்கள் பணிபுரிய கூடாது. இந்த ரெண்டு நிறுவனத்திலையும் யார் பணியபுரிய கூடியாதா? பெண்கள். அப்போ அந்த ரெண்டு நிறுவனத்திலையும் பணிபுரியபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஓகேவா? அப்ப வி செட்ல வந்து ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா யாரா இருக்க மாட்டாங்க? பெண்ணா இருக்க மாட்டாங்க, ஆணா இருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அடுத்தது எம் என்பவர் என்னின் சகோதரி. அப்போ எம்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் யாருடைய சகோதரியா? யாருடைய சகோதரியா? என்னுடைய சகோதரி, சிஸ்டர். என்னுடைய சிஸ்டர் யாரு? எம். அப்ப எம்ன்றது வந்து ஒரு சிஸ்டர், அப்ப மைனஸ் போட்டுக்கிறேன். அவங்க வந்து ஒரு பெண் தான். அப்போ அந்த பெண் வந்து யாருடைய சிஸ்டர்? என்னோட சிஸ்டர். ஆனா அந்த என்ன ஆனா பெண்ணா நமக்கு தெரியல, நமக்கு சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த எம் வந்து எங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா இந்த ரெண்டு கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடாது, விசட். ஏன்னா வந்து பெண்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுல. அப்ப எம் என்பவர் ஒரு பெண், அவங்க டெஃபினட்டா விசட்ல ஒர்க் பண்ணக்கூடாது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாம அவங்களே கொடுத்துட்டாங்க. எம் என்பவர் என்னின் சகோதரி, அவர் யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறாருன்றாங்க. அப்ப எம் ஒர்க் பண்றது என்ன நிறுவனம்? யூ, ஓகேவா? ரெண்டு பேரோட கதை ஓவர். எல் எக்ஸ் நிறுவனத்துல ஒர்க் பண்றாங்க, எம் யூ நிறுவனத்துல ஒர்க் பண்றாங்க. நெக்ஸ்ட், பி என்பவர் டபிள்யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அப்ப பி எந்த இதுல ஒர்க் பண்றாரா? டபிள்யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார். என் என்பவர் வி என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அப்ப என் வந்து வி என்ற நிறுவனத்துல பணிபுரிகிறாங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க க்ளூ. அப்ப மிச்சம் ரெண்டு பேர் தான் எங்க எங்க ஒர்க் பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். சோ வி நிறுவனத்துல கண்டிப்பா யார் பங்கு பணிபுரிய கூடாது? பெண்கள் பணிபுரிய கூடாது. அப்ப என் என்பவர் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும், ஓகேவா? என் என்பவர் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும், முடிஞ்சிருச்சு. அப்போ என் ஆணா இருக்கும்போது என்னுடைய சகோதரி தான் எம்மு. அப்ப என் எப்படி இருப்பாரு? சகோதரன், பிரதர். அதுவும் தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னும் நிறுவனங்கள் இருக்கு. இந்த ரெண்டு நிறுவனங்கள்ல யார் வேணா எந்த நிறுவனத்துல பணிபுரியலாம்? ஜட்டு மற்றும் என்ன நிறுவனம் பெண்டிங் இருக்கு? ஜட்டுன்ற ஒரு நிறுவனம் பெண்டிங் இருக்கு. இன்னொரு எந்த நிறுவனம்? UVWXY. ஜட்டு மற்றும் ஒய் என்ற நிறுவனங்கள் பெண்டிங் இருக்காம். அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணா ஜட்டு ஒய்ல ஒர்க் பண்ணி இருக்கலாம். இப்ப ரெண்டு பேர்ல யார் வேணா ஜட்டு ஒய்ல ஒர்க் பண்ணி இருக்கலாம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஜட்ல யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஆனாதான் இருக்கணும், பெண்ணா இருக்க கூடாது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கேள்வி போலாமா? சோ இப்ப மூன்று பேருடைய பாலினங்களும் கண்டுபிடிச்சிருக்கோம். எல் ஒரு பாலினம், எம் ஒரு பாலினம், டெஃபினட்டா ஓ. அதை மறந்துட்டேனே. ஓ வந்து பாருமா, ஒரு ஆண். ஜட் ஆபீஸ், ஜட் நிறுவனத்தில் பணிபுரிவர் யாருன்னு தெளிவா கேட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு டைலமோ வருது. எக்ஸா, சாரி ஜட்டா, ஒய்யா, சாரி ஜட் ஆபீஸ்ல பணிபுரிவர்கள் ஓவா கேவா, ரெண்டு பேருமே ஆப்ஷன்ல இருக்காங்க. ஆனா நமக்கு இங்க ஒரு தீர்மானமான ஒரு பதில் வரணும்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைனலைஸ் பண்ணலாம். இப்ப வந்து இதுல பெண் பணிபுரிய கூடாது. ஆமா தானே? எது இதுல? வீலையும் சட்லையும் பெண் பணிபுரிய கூடாது. அப்ப ஜட்ல கே இருக்கா இல்ல ஓ இருக்கான்னு, ஆனா ஓ வந்து ஒரு ஆணன்னு தெரியுது. கே ஜெண்டர் வந்து மேபி ஆணா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம், அதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால மேபி ஜட் இங்க வராம ஜட் இங்கதான் இருந்திருப்பாரு, ஒய் அவருக்கு இருந்திருப்பாருன்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நான் வரேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வியில தகவல் போதவில்லைன்னு வச்சிருந்தா அதை பிக்ஸ் பண்ணிருப்பேன். ஆனா இங்க தகவல் போதவில்லைன்னு வைக்கல. என்ன வச்சிருக்காங்க? கேவும் வச்சிருக்காங்க, ஓவும் வச்சிருக்காங்க. அப்போ தீர்மானமான பதில இந்த குழப்பமான ஒரு கேள்வியில இருந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் ஒரு ஃபைனலைஸ் பண்ணணும். ஓ ஆனு தெரியறப்போ ஓ ஜட்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன ஆன்சர் மார்க் பண்றோம்? ஓ, ஓகேவா? சோ ஆன்சர் வந்து ஓ. நெக்ஸ்ட், ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேக்குறாங்க. பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இரண்டு பெண்கள் இங்க இருக்காங்க, அது தெரிஞ்சிருச்சு. ஆனா கேனுடைய பாலினமும் பீனுடைய பாலினமும் நமக்கு தெரியல. சோ அவர்கள் இருவரில் யார் வேணா பெண்ணா இருக்கலாம் இல்ல ரெண்டு பேருமே கூட பெண்ணா இருக்கலாம் நம்மளால சொல்ல முடியாது. சோ அதனால இதுக்கான ஆன்சர் என்ன? தகவல் போதவில்லை. எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு ஃபுல்லா சொல்ல முடியல. அடுத்தது, ஒய் என்ற நிறுவனத்தில் பணிபுரிபவர் யார்? ஹூ ஒர்க்ஸ் இன் ஒய் ஆபீஸ் கேக்குறாங்க. சோ இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒய் கன்ஃபியூஷன்ல வர்றதுனால ஒய் யாருக்கு போட்டோம்? கேக்கு போட்டோம். சோ ஆன்சர் வந்து கே. லாஸ்ட்,
ரிலேட்டட் டு எம். என் என்பவர் எம் இருக்க என் உறவுன்னு சொன்னோம். இப்பதானே பார்த்தோம் என்னுடைய சிஸ்டர் எம். என் வந்து ஒரு ஆண்ன்றது அவர் ஒர்க் பண்ற நிறுவனத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப என் வந்து என்னவா இருப்பாரு? பிரதரா இருப்பாரு. சோ சகோதரன் லாஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன். லாஸ்ட் க்வெஸ்சன், W என்ற நிறுவனத்தில் பணிபுரிபவரார் இஸ் டைரக்ட் லூ கொடுத்துருக்காங்க. P தான் W என்ற நிறுவனத்தில் பணிபுரியறாங்க. ஸோ அதுக்கு கேள்வியிலே இருந்தது அதுக்கான பதில். ஸோ P என்பவர் W என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இன்னைக்கான பதில் செஷன் முடிஞ்சது. உங்களுக்கு 4 செஷன் பதில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த நல்லா படிச்சா தான் போனவா போனா நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல. ஸோ இதில் நீங்கள் ஒரு அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே எல்லா கேள்விகளையும் நீங்கள் தாராளமாக யோசிச்சு பழகிடுவீங்கன்ற நான் ஒரு நம்பிக்கையோட தான் விடைபெறுகிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து மட்டும்தான் இப்படியே விட்டு இல்லை, நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் வருவேன். நான் சொன்ன மாதிரி எனக்குன்னு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோ நல்லபடியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கான வீடியோஸ் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நல்லபடியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.